வணக்கம், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதுதான் வந்து பிக்பாஸோட என்னோடய கடைசியான வீடியோ. என்ன ரீசன் அப்படின்னா, பிக்பாஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பிக்பாஸ் சிக்ஸில் வந்து வின்னர் யார் அப்படின்றதும் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கடையில் நீங்கள்லாம் எதிர்பார்த்த வின்னராக இருக்கணும்னு நினைக்கிறவர் கேஷ் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிறப்போ யார் வின்னர் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லா தகவலும் கரெக்டாகவே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தோட பிக்பாஸ் வந்து முடியுது. ஸோ இந்த வர சண்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க யார் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ பிக்பாஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது. ஆனால் முந்தைய எபிசோடுங்கள மாதிரி இந்த எபிசோடு அந்தளவுக்கு இது இல்லைன்னாலும் மோசம் இல்லாமல் போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் முந்தைய அளவுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இல்லை. அப்படி இருக்கிறப்போ இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் கேஷ் ப்ரைஸோடு வந்து ஷிவின் வந்து வெளியில் போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பிக்பாஸ் வின்னராக இருப்பாங்க அப்படின்றதுக்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க வந்து அதிர்ச்சி தர்ற விஷயமாக வந்து அவங்க ஒரு 10 லட்சரூபா கேஷ் எடுத்துகிட்டு அவங்க வந்து வெளியில் போகிறாங்க. அதனால் அவங்க வந்து இந்த பிக்பாஸோட வின்னர் ஆப்ஷனில் இல்லை. அதனால் ஷிவின் வந்து 3வது இடத்துக்கு கூட வர முடியாமல் அவங்க வந்து அப்படி கேஷ் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. அதுக்கடையில் நீங்கள் வந்து இந்த பிக்பாஸோட வின்னர் ப்ரெடிக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அந்த ஓட்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஷிவன், மைனா, அமுதவாணன், கதிரவன், அசீம், விக்ரமன், இதில் வந்து நீங்கள் ஷிவன் வந்து எடுத்துருங்க, அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ அமுதவாணனும் கணக்கில் வரமாட்டார். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து லீடிங் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அசீம் வந்து 57 பாயிண்ட்ஸ் பர்சன்டேஜ் வாங்கி லீடிங்கில் இருக்கார். விக்ரமன் வந்து 28 பாயிண்ட்ஸ் வந்து அடுத்த இடத்துல இருக்காங்க. ஷிவின் வந்து 7 பாயிண்ட் வாங்கியிருந்தாலும் இப்போ ஷிவின் வந்து ஃபைனலில் இல்லை. அடுத்து மைனா இருக்காங்க, கதிரவன் இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ இந்த பிக்பாஸோட வின்னர் அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ரெண்டு பேர் கடையில் தான் போட்டி. ஒருத்தர் வந்து விக்ரமன், இன்னொன்று அசீமு. இதில் வந்து மக்களோட ஓட்டு வந்து அசீமுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் விஜய் டிவிக்கு வந்து விக்ரமனை தான் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும், இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த பிக்பாஸோட வின்னர் வந்து எனக்கு தெரிஞ்சு 100% ஷியூராக நான் சொல்லுவேன், நிச்சயமாக வந்து அசீமாக தான் இருப்பார். விக்ரமனுக்கு வந்து அவங்க வந்து செகண்ட் ஆப்ஷனை வந்து கொடுப்பாங்க. தேர்ட் பிளேஸில் வந்து விஜய் டிவியோட சொத்து மைனா வந்து வர்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட இந்த பிக்பாஸோட ப்ரொடிக்ஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி அசீம் வின் பண்ணுவார், விக்ரமன் 2வது இடத்த வாங்குவார். ஸோ இந்த சண்டே நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே, பை பை.